Now question number 5, exercise 6.2, இது வந்து 3 mark questionல வரும். 5 markல விட 3 markல தான் வரும். We are given small f of x. எப்போமே ஏற்கனவே சொல்லியிருக்கிற capital f of x, small f of x. Small f of x அப்படின்னா probability density function. இந்த densityங்கிற வார்த்தை important. இது வந்து probability distribution function. இது வந்து பரவல் சார்பு பரவல் சார்பு இல்லையா நிகழ்தகவு பரவல் சார்பு இது வந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கிடைக்குது ஹவ் யூ ஃபைண்ட் இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்பப்போ அதை ரிமைன் பண்ணிகிட்டே இருக்கணும் தென் இந்த இங்கே வந்து இங்கே அது தேவையில்லை இந்த வார்த்தை வர்றப்போ அது பார்க்கணும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டென்சிட்டி அப்படின்னாவே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அடர்த்தி சார்பு அப்படின்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நல்லா ரிமைன் பண்ணிக்க ஏன்னா எதுவுமே கொஞ்சம் புரிஞ்சு படுத்துன்னு வை யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்டு ரைட் மீன்ஸ் தப்புவே வராது ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செய்கிறப்ப நம்ம இங்கே தவறுதலாக இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டால் கூட நம்ம வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்குவோம் வி கேன் சேஞ்ச் இட் பட் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னே தெரியாமல் எழுதுகிற அப்படின்னு வையேன் நம்ம பாட்டுக்கு சம் வேறு நினச்ச மாதிரி எழுதுவோம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஸோ இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ இப்போ இங்கே லிமிட் என்ன கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்போ இது போயிட்டே இருக்கும் எது வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் அப்போ இங்கே 1 டு இன்ஃபினிட்டின்னு எழுதுக்க 3 ஃபார்முலா என்ன எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் இல்லையா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் எக்ஸு ஃபார்முலாவில் வரக்கூடிய எக்ஸ் இந்த எக்ஸ் அப்படின்னால தான் நினச்சிடக்கூடாது இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இட் கிளியர் இந்த எக்ஸ் ஃபார்முலாவில் வரக்கூடியது இது வந்து குவஸ்டினில் இருக்கிறது ஸோ இன்ட்டு 3/x4 dx இது இது கேன்சல் ஆயிரும் ஸோ இன்டெக்ரல் 1 டு இன்ஃபினிட்டி 3/x³ இந்த 3 கூட எங்கே எடுத்துடலாம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது மேலே கொண்டு போயிடும் ஸோ 3 இன்ட்டு இன்டெக்ரல் 1 டு இன்ஃபினிட்டி x⁻³ dx ஸோ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா x⁻⁶ வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ 3 x⁻³ + 1 வாட் இஸ் த லிமிட் லிமிட் இஸ் 0 to 1 to infinity ஸோ 3 x⁻²  இங்கே ஒரு -2 இருக்குமா அந்த -2 நம்ம கூட இந்த இடத்துல வெளியில் எடுத்துரு x⁻²  இந்த இடத்துல வந்து infinity to 1 ஸோ -3/2 இதை கீழே கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ -3/2 1/ இங்கே என்ன இருக்குது எக்ஸுக்கு என்ன இன்ஃபினிட்டி -1/x⁻¹ 1/∞ 0 வீணோ 1/∞ 0 இந்த --ஸு ப்ளஸ் ஆயிரும் ஸோ இதோட ஆன்சர் வந்து 3/2 இது எதோட ஆன்சரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸு இஎஃப்எக்ஸனுடைய வேல்யூ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இஎஃப்எக்ஸ்பயர்டு கண்டுபிடிக்கணும் பிகாஸ் வி வாண்ட் வேரியன்ஸ் அப்போ வேரியன்ஸ் அப்படிங்கிறப்ப இஎஃப்எக்ஸ்பயர்டு கண்டுபிடிக்கணும் ஸோ இஎஃப்எக்ஸ்பயர்டு ஃபார்முலா அப்படியே அதை எக்ஸை வந்து அப்படியே எக்ஸ்பயர்டுன்னு மாற்றிக்க ஸோ இஎஃப்எக்ஸ்பயர்டு ஈக்குவல் டு த சேம் லிமிட் 1 டு இன்ஃபினிட்டி எக்ஸ்பயர்டு இன்ட்டு f(x) dx ஸோ ஈக்குவல் டு 1 to infinity எக்ஸ்பயர்டு இன்ட்டு வாட் இஸ் f(x) 3/x⁴ இல்லையா 3/x⁴ dx ஸோ 1 to infinity நீங்கள் எக்ஸாம்லாம் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கணும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி வேர்த்து விறுவிறுக்க எடுக்கிறேன் உண்மையாலுமே இங்கே யாருன்னே தெரியாது ஆனாலும் நான் யூடியூப்பில் விடாமல் நான் போடுறேன் அப்படின்னா ஐ லைக் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எனக்கு ஒரு கனவு அதனால தான் இதை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் நாட் ஃபார் மணி ஆர் சம்திங் இங்கே இது இதோ கேன்சல் பண்ணிடு
இங்க 3 by x square. அப்ப இந்த 3 வந்து வெளியில எடுத்துரு. அப்ப இங்க என்ன இருக்கும் இந்த x power 2 இருக்குல்லையா? இது வந்து மேலே கொண்டு போயிரு. மேலே கொண்டு போனா இங்க என்ன வரும்? x power minus 2. Then இங்க 1 to infinity னா ஒண்ணுமே நாம பண்ணல இல்லையா? So 1 to infinity இல்ல இல்ல. இங்க x power minus 2 இந்த இடத்துல dx அப்படினு சொல்லி போட்டுரு. So that is equal to இங்க 3 இங்க x power minus 2 அப்படினா x power minus 2 plus 1 then minus 2 plus 1 இங்க வந்து நம்ம 1 to infinity அப்படினு சொல்லி எடுத்தோம். உலகத்தில் எஜுகேஷனுக்கு மீறி எதுவுமே இல்லை. இட்ஸ் ரியல். கல்விக்கு மீறி எதுவுமே கிடையாது. என்னதான் நம்ம ஸ்டூடெண்ட் லைஃபு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னாலுமே எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சாப்பாடுக்கு அப்புறம் நமக்கு முக்கியமானது கல்வி தான். ஏன்னா அது இந்த ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும். பிரைட்டாக இருக்கணும்னு கூட இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு மாதமான ஒரு சம்பளம் வருதா, குடும்பத்தை நல்லா நடத்துகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கல்வி வேணும். அது வேணும்னா அப்படின்னா இந்த மாதிரிலாம் படித்து தான் ஆகணும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிகிட்டே போனோம்னு வை, லாஸ்ட்டில் வந்து அப்படியே பல்காக எல்லாம் ஒன்று அப்படியே போட்டு அமுத்திடும். அதனால் பிகினிங்லேயே டைம் இருக்கிறப்ப படிச்சுட்டு வா. ஒரே ஒரு திங்கிங் உனக்கு எஜுகேஷன், அது இல்லாமல் லைஃபே இல்லை. என்ன உன் உலகத்தை உன்னை சுற்றி எது இருந்தாலும் உனக்கு மோஸ்ட் இம்பா, எனக்கு எந்த எப்படியெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உனக்கு கல்வி மட்டும்தான். நீ வாங்குகிற மார்க் மட்டும்தான் உன்னுடைய லைஃப்பை வந்து என்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அப்போ இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்ன? மைனஸ் ஒன்று. அப்போ இங்கே இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ஒன். உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிக்கணும் அப்படின்னு. எதுக்காக? நீ லைஃப்பில் பின்னாண்ட ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் வேணும் அப்படின்னா நீ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை அது முன்னாடி. ஸோ படி, அதை விட்டு வேறு என்ன வேலை உனக்கு? இங்கே என்ன இருக்குது? ஒன் பை எக்ஸ் தென் ஒன் டு இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே மைனஸ் த்ரீ. ஒன் பை எக்ஸ் அப்படின்னா ஒன் பை இன்ஃபினிட்டி தென் மைனஸ் ஒன் பை ஒன். ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஒன்னு. ஸோ ஈக்குவல் டு த்ரீ. இதெல்லாம் ரைட்டா ராங்கா எதுவுமே தெரியல. இன்னொன்று இஎஃப்எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சது? ஏன்னா ஐ எம் புவர் இன் கால்குலேஷன். எவ்ரி டைம் ஐ எம் டெல்லிங், பெரிய பெரிய இன்டெக்ரல் சம்மர் எடுத்துடலாம், டிஃப்ரென்சியேஷன் எடுத்துடலாம், ஆனால் இந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் அடிஷன் எல்லாம் வருது எனக்கு ரொம்பவே அது கஷ்டம். இங்கே த்ரீ இன்னொரு இஎஃப்எக்ஸ் வீடியோ டைம் வேறு அதிகமாகுது. அன்னெசர்லி ஐ எம் டாக்கிங் இல்லையா? ஆனால் இடையில இப்படி பேசணும், பேசினா தான். எங்கே இஎஃப்எக்ஸுங்க? இங்கே இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு, இஎஃப்எக்ஸ் வந்து இங்கே இருக்குது த்ரீ பை டூ. இதுதான் த்ரீ பை டூ. ஸோ இங்கே ஒரு த்ரீ பை டூ இருக்குது, அடுத்தது த்ரீ இருக்குது. ஸோ இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து த்ரீன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் வாட் இஸ் த வேரியன்ஸ் ஃபார்முலா? வேரியன்ஸ் ஈக்குவல் டு, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு, இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன? த்ரீ. முதல்ல அது கரெக்டானே நம்ம பார்க்காம போட்டுட்ருக்க, இது வேறு இதெல்லாம் வேறு அழிச்சிட்டேன். இஃப் இட் இஸ் ராங் மீன்ஸ் நான் இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த பகுதி மட்டும் எழுதி போடுப்பேன். இங்கே நைன் பை ஃபோரா, ஃபோர் த்ரீ சார் டுவெல்வு, டுவெல் மைனஸ் நைன் பை ஃபோர் த்ரீ பை ஃபோர். ஆன்சர் என்ன? கடவுளே. ஸோ சூப்பர், ஐ காட் த ஆன்சர் த்ரீ பை ஃபோர். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர். இது வந்து ஃபைவ் மார்க்கில் வரும், ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். சம்டைம்ஸ் த்ரீ மார்க்கில் வரும். தேங்க்யூ.